जय जय शंकर हर हर शंकर। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நமது காஞ்சி மகான் பகுதியில் 100 ஆண்டு காலம் ஆன்மீக புனிதராக வாழ்ந்து இன்றும் நம்மிடையே நடமாடும் தெய்வமாக நமக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ 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 மகாபெரிவாளனுடைய அனுபவ அற்புத சம்பவங்களை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம மெய்சிலிருக்க வைக்கும், மகாபெரிவா மேலே நிறைய நம்பிக்கையை உண்டு பண்ணும். இந்த எபிசோட்ஸ் எல்லாம் மகாபெரிவானுடைய வரலாறா சரிதமா நிறைய அன்பர்கள் கேட்டு மகாபெரிவாளை தன்னுடைய வாழ்நாளில் ஏற்றுக்கிட்டு மகாபெரியவானுடைய அளப்பரிய அனுகிரகத்தை இன்றைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல நிரம்ப மகிழ்ச்சி. மகாபெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடத்தி காட்டியிருக்கார். மகாபெரியவாவை தரிசனம் பண்ண போகிறச்ச நிறைய அன்பர்களுக்கு ஒரு வித சிந்தனை உருவாகும். அதாவது வந்து மகாபெரியவாவை தரிசனம் பண்ண போகிறச்ச பெரியவா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும், பெரியவா நம்மளை பார்த்து சிரிக்கணும், பெரியவா நமக்கு அழகா ஏதாவது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரசாதம் தரணும். குங்குமம் மட்டும் இல்லாமல் பழங்கள், அதாவது மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தந்தால் அது ஒரு விசேஷம். இல்லாட்டி தான் போட்டிருக்கிற மாலை, தன் தலையில் வச்சிருக்கிற துளசி மாலை, அதில் ஏதாவது ஒரு சிறு துளி பூக்களை தந்தால் அது பெரிய பாக்கியம். இப்படி நிறைய அன்பர்கள் நினச்சிட்டு மகாபெரிவாட்ட போய் தரிசனம் பண்ணுவாங்க. நமக்கு கூட இன்றைக்கும் நாம் மடத்துக்கு போனால் எனக்குள்ள ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணும். மகாபெரியவா சன்னதிக்கு முன்னாடி போய் உட்காரணும். மகாபெரியவானுடைய அந்த அனுஷ்டானத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்காகவே நடந்த மாதிரி தோணணும், நடக்கணும். ஒரு வில்வையிலை மாலை வந்து கீழே விழணும், அல்லது வந்து ஆரத்தி காட்டிட்டு பிரசாதத்தை நமக்குன்னே அங்கே இருக்கிற பெரியவா யாராவது வந்து கொடுக்கணும். இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் நடந்ததுன்னா பெரியவா நம்ம கூட இருக்கார், நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ண காத்திருக்கார், நம்ம கூடயே பயணம் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி பெரியவா மேலே இருக்கும். அதுக்காகவே ஒரு சின்னதாக ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்குவோம். இது பெரியவால சோதனை பண்ணுறதா இல்லை, பெரியவா நம்ம கூட இருக்கா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறதுக்கான விஷயமாக தான் இருக்கும். இது நிறைய முறை மடத்துக்கு போகிறச்ச எனக்கு நடந்திருக்கு. ஏதாவது ஒரு பிரசாதம் எனக்கு ஒரு விசேஷமாக கிடைக்கும், இல்லைன்னா அங்கே ஹோமம் வளர்த்துருப்பா, அதிலிருந்து காசுகள் ஏதாவது வந்து கொடுப்பா, யாருன்னே தெரியாது அவர் வந்து கொடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து வழிய ஒருத்தர் வந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டா சாப்பிட்டு போங்க அப்படிம்பார். இந்த மாதிரி பெரியவா இருந்து பண்ணுற மாதிரியே சில விஷயங்கள் நமக்கு நடந்துடும். அதெல்லாம் அனுபவிக்கிறப்ப தான் நமக்கு அது புரியும். இது எல்லா அன்பர்களுக்குமே உண்டு. அது மாதிரி பெரியவா கூட இருந்து பெரியவாவுடைய நிறைய விஷயங்களை தன் எழுத்துக்களால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சென்ற பரணீதரன் அப்படிங்கிற ஆன்மீக எழுத்தாளர் பெரியவா கிட்ட தான் நினைச்சு வந்த காரியம், நினைச்சது நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ஒரு முறை அவருடைய பதிவுகளில் பதிவிட்டிருந்தார். முதல்ல நம்ம பரணீதரன் அவர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனந்த விகடனில் இணையாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், நிறைய ஆன்மீக கட்டுரைகள், ஆன்மீக கதைகள் எழுதியிருக்கார். மகாபெரிவாளனுடைய சரிதத்தை நிறைய தொகுத்து எழுதியிருக்கார். நாடகங்கள், இலக்கியங்கள் அப்படின்னு நிறைய எழுத்து பணிகளை செஞ்சிருக்கார். அவர் எழுதிய ஒரு நாவலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்.
எழுத்துலகில் சாகித்ய அகாடமி விருது மிக உயரிய விருது. அதற்கு பரிசா 1000 ரூபாய் தந்திருந்தாங்க. இதெல்லாம் பெரியவானுடைய அனுக்கிரகத்தாலேயே நடந்தது அப்படின்னு நம்பினார் அவர். பெரியவா மேலே அதீத பக்தி கொண்டவர். மகா பெரியவாளுக்கு இதை சமர்ப்பணம் பண்ணணும், இந்த பைசாலிருந்து ஒரு 100 ரூபாய் பெரியவாளுக்கு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் பெரியவாக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போய் சாத்தணும், இதுதான் அவருடைய பிரார்த்தனை. இவர் மடத்துக்கு போகிறார். மடத்துக்கு இரவு போய் ஸ்டே பண்ணுறார். அடுத்த நாள் காலம்பரை பெரியவா எழுந்திருக்கிறச்ச விஸ்வரூப தரிசனம் காணணும், அதுக்கப்புறமா தான் தான் முதல்ல அந்த மாலையை போடணும் அப்படிங்கிறது இவருக்குள்ள ஒரு ஆசை பிரார்த்தனை. அது நடந்துடுச்சுன்னா மகா பெரியவா தன் கூடையே இருந்து தனக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நம்பினார். காலம்பரை ரொம்ப ஏழியராகவே எழுந்து குளிச்சுட்டு ரெடியாக இருக்கார். பெரியவா எழுந்த உடனே பெரியவாக்கு போய் மாலை சாத்திட்டு பெரியவாள் நமஸ்காரம் பண்ணணும், அதுதான் இவருடைய ஒரு எண்ணமாக இருந்தது. தூங்கக்கூட இல்லை, சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு ரெடியாக இருக்கார். பெரியவா எப்போ அவருடைய அந்த ரூம் கதவை திறப்பார், எப்போ வெளியே வருவார் அப்படியே பார்த்துட்டுருக்கார். ஆனால் மடத்தில் தினமும் பெரியவா எழுந்து வரச்ச பெரியவாக்கு ஆரத்தி காட்டி அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு ஆரத்தி காட்டி வரவேற்கிறதுக்கு ஒரு மாமி இருந்தா, அவ தான் முதல்ல பார்த்து அதை பண்ணுவாள் பெரியவா வரைச்ச. அவ அன்னைக்கும் அந்த பெரியவா எழுந்து வர்றதுக்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு கதவுக்கிட்ட நிற்கிறார் ஆரத்தியோட. அந்த பெண்மணியோட சில மாமிகளும் கூட சேர்ந்து நிற்கிறார். பரணிதரன் ஐயாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. ஏன்னா இவ்வளவு பெண்கள் இருக்கிறச்ச நாம் தள்ளிண்டு போய் பெரியவாளுக்கு எப்படி மரியாதை பண்ண முடியும், அது முதல்ல எப்படி பண்ண முடியும். சரி ஓகே, மகா பெரியவாவை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆறுதல் பட்டுக்கிட்டார். ஆனாலும் தான் நினச்சி வந்த விஷயம் நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அவருக்கு. கொஞ்ச நேரம் ஆக ஆக கூட்டமும் கூடியெடுத்து பெரியவா கதவை திறந்துட்டு வர்றார். எல்லாருக்கும் தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றார். விஸ்வரூப தரிசனம் பார்க்குறார். அவர் இருந்தது கொஞ்சம் தூரம், அவருக்கு முன்னாடி ஒரு 50 பேர் பக்கம் நின்றுட்டுருக்கா. பெரியவாளை பார்த்தாச்சு, விஸ்வரூப தரிசனம் கண்டாச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? அங்கிருந்தே நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவாவை. நமஸ்காரம் பண்ணிட்டு கைகூப்பி பெரியவாளை தரிசனம் பண்ணுறார். பெரியவா எல்லாத்தையும் பார்க்குறார், ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் கை காமிக்கிறார். அப்படியே சுற்றும் முற்றும் பார்த்துட்டு தன்னோட கைகளை இப்படி நீட்டி இப்படிங்கிறார். பரணிதரன் ஐயாவுக்கு ஒன்றும் புரியல, தன்னை தான் கூப்பிட்றாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பட் எப்படி தன்னை கூப்பிடுவார் இவ்வளோ கூட்டத்தில் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது. திரும்பி பின்னாடி பார்க்குறார், பெரியவா இப்படின்னு கையை நீட்டிட்டு அவரே வரார் பக்கத்தில். பெரியவா பக்கத்தில் வந்தோடனே பரணிதரன் ஐயாவுக்கு தான் நினச்சது நிறைவேறிய சந்தோஷம். அப்படியே கண்ணீர் மல்க பெரியவாக்கு அந்த மாலை சாத்துறார். பெரியவா அவர் தந்த மாலை எடுத்து தலையில் வச்சுக்கிறார். பெரியவா பாதார விந்தங்களை நமஸ்காரம் பண்ணுறார். தான் கொண்டு வந்திருந்த அந்த 100 ரூபாயை பெரியவா பாதங்களில் வச்சு பெரியவாக்கு அர்ப்பணம் பண்ணுறார். இதற்கு மேலே ஒரு பக்தனுக்கு தன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டிருந்து என்ன பிரார்த்தனை வேணும்? பரணிதரன் ஐயா அன்னைக்கு அப்படியே மெய்சிலிர்த்து போனார். எழுந்த உடனே பெரியவா கேட்குறார், என்ன நீ நினச்சபடியே நடந்ததா அப்படின்னு. இதற்கு மேலே அவர் என்ன பேசுவார்? ஒன்றும் பேச முடியல, கண்ணில் தாரத்தரையாக தண்ணீர் தான் வந்தது. அப்புறம் மெதுவாக பெரியவா கிட்ட, தனக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு, அதுக்காக தான் உங்களை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாமே சொன்னார். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். நிறைய ஆன்மீக விஷயங்களை அவருடைய நூல்களில் நிறைய தந்திருக்கார். அதை நம்ம படிக்கணும், படித்து அடுத்த தலைமுறைகளுக்கு இதை சொல்லணும். அது பரணிதரன் ஐயாவுக்கு நாம் செய்கிற ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். நிறைய கலை இலக்கியவாதியான
பரணிதரன் ஐயா, ஸ்ரீதர் அப்படிங்கிற பேரில் ஆனந்த விகடனில் நிறைய கார்ட்டூன்லாம் வரைஞ்சிருக்கார், கேலி சித்திரங்கள் நிறைய வரைஞ்சிருக்கார். அதற்கப்புறமா மெரினா அப்படிங்கிற பேரில் நிறைய நாடகங்களை எழுதியிருக்கார். அன்றைய காலகட்டத்தில், அதாவது நாடகங்கள் நிறைய மேடையேற்றப்பட்ட அந்த காலகட்டத்தில், இவருடைய நாடகங்கள் நிறைய ஹிட்டாக இருந்தது. அவ்வளவு புகழ்பெற்ற பரணிதரன் ஐயா தனது 95வது வயதில் இயற்கை எழுதினார். இப்போ நம்ம கூட இல்லை. அவருடைய புத்தகங்களை நம்ம வாசிக்கிறது தான் அவருக்கு நாம் செய்கிற பெரிய காரியமாக இருக்கும். மகாபெரியவாளை பற்றி ஜகம் போற்றும் ஜகத்குரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நூல் எழுதியிருக்கார். அதில் மகாபெரியவானுடைய சரிதத்தை மெய் சிலிர்க்கும் உணர்வோடு அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதை கண்டிப்பாக எல்லோரும் படித்து பயன்பெறணும். மேலும் இது போன்ற அற்புத அனுகிரகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓ